1931 ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் அருகே உள்ள சுந்தரபெருமாள் கோவில் கிராமத்தில் பெரும் பண்ணையார் குடும்பத்தில் பிறந்தவர் ஜி கே மூப்பனார். இளம் வயதிலிருந்தே காங்கிரஸ் இயக்கம் மீது ஈடுபாடு கொண்டு பணியாற்றி வந்த மூப்பனார் 1951 காமராஜரை சந்தித்த பின் முழுநேர காங்கிரஸ் தொண்டரானார். 1965 தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1969 காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தபோது காமராஜரின் அணியில் சேர்ந்தார். காமராஜரின் மறைவுக்கு பிறகு 1976 இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் அணிகள் ஒன்றுபட்ட பின் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1980 வரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றிய மூப்பனார் பின்னர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பல்வேறு மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டிகளில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினைகளுக்கு திறமையாக தீர்வு கண்டு ராஜீவ்காந்தியின் பாராட்டை பெற்றார். 1977 முதல் 1989 வரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றினார். 1989 மீண்டும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1996 தமிழக காங்கிரசாரின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்ததால் காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை தொடங்கினார். திமுகவுடன் கூட்டணி அமைத்து 1996 தேர்தலில் வெற்றியடைந்தார். கர்நாடக இசையில் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்த மூப்பனார் திருவையாறு ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபையின் தலைவராக 1980 முதல் 2001 மரணமடையும் வரை சிறப்பாக பணியாற்றினார். தமிழக அரசியலில் முக்கிய பங்காற்றிய ஜி கே மூப்பனார் பிறந்த தினம் 1931 ஆகஸ்ட் 19.